உடற்பயிற்சி கூடத்திற்கு ஷேர் ஆட்டோவில் சென்ற 16 வயது சிறுவனை ஆட்டோவோடு தூக்கி சென்று செல்போனை பறித்த இருவரை அலேக்காக போலீசார் தட்டி தூக்கினர். இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எனர்ஜி இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன். சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த 16 வயதான சிறுவன் ஒருவர் தனது வீட்டில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்வதற்காக ஷேர் ஆட்டோவில் ஏறியுள்ளார். ஷேர் ஆட்டோவில் இருந்து ஓட்டுநர் சிறுவனை ஏற்றிக்கொண்டு சிறுவன் இறங்க வேண்டிய இடத்தில் இருக்காமல் ஆட்டோவை நேரடியாக திருவொற்றியூர் மார்க்கெட் பகுதிக்கு கொண்டு சென்றுள்ளார். அங்கு சிறுவனை ஆட்டோ ஓட்டுநரும் அவரது நண்பரும் சேர்ந்து மிரட்டி செல்போனை பறித்துவிட்டு சிறுவனை அங்கேயே விட்டுவிட்டு தப்பியுள்ளனர். இதுகுறித்து சிறுவனின் தாயார் திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் புகாரை பெற்றுக்கொண்ட திருவொற்றியூர் குற்றப்பிரிவு போலீசார் அருகாமையில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ஆட்டோவில் இருந்த இருவரையும் அடையாளம் கண்டனர். மேலும் போலீசார் அஜாக்ஸ் பேருந்து நிலையம் அருகே சென்றபோது அடுத்த திருட்டு சம்பவத்திற்கு தயாராக இருந்தபோது ஆட்டோ ஓட்டுநர் இயேசுதாஸ் மற்றும் அவரது நண்பர் நவீன்குமாரையும் போலீசார் கைது செய்தனர். எர்ணாவூர் சுனாமி குடியிருப்பை சேர்ந்த இருவரும் முதன் முதலில் அந்த சிறுவனிடம் வழிப்பறிப்பில் ஈடுபட்டதும் அது வெற்றி பெறவே அதனைத் தொடர்ந்து அதே பாணியில் வழிப்பறி செய்யலாம் என பேருந்து நிறுத்தத்தில் அப்பாவி பயணிக்காக காத்திருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருவொற்றியூர் போலீசார் சிறையில் அடைத்தனா்.